ராகுகாலம் ராகுகால நேரம் தொடர்பாக சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி சபரிமலை குருமுதல்வர் ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் வழங்கிய அருள் உரை. வணக்கம். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தமிழ்ச்சேவை நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகள். நாம் இன்றைய சிந்தனையாக இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்புகள், அதில் வருகின்ற விரத வழிபாடுகளை சிந்தனைக்கு கொள்வோம். இந்த ஆடி மாதத்திலே பூர நட்சத்திரம் ஒரு தனித்துவமான சிறப்பு கொண்டது. ஆடி பூரம், இந்த ஆடிப்பூரம் என்பது அன்னை பராசக்தியாகிய தேவியானவளுக்கு அவள் அக்னியில் தோன்றினாள் என்றும், அந்த ஆடிப்பூரத்திலே தான் அவளுடைய ருதுசோபன வைபவம் என்கின்றதாகிய பூரகர்மா என்கின்ற சாந்தி வைபவங்கள் நடைபெறுவதாகவும், இந்த ஆடி மாத பூர நட்சத்திரத்துக்கு அவ்வாறு ஒரு தனித்துவமான சிறப்பு. இந்த ஆடிப்பூர நட்சத்திரத்திலே ஆண்டாள் தோன்றினாள் என்பதும், இந்த வைஷ்ணவ சம்பிரதாயப்படி வைஷ்ணவர்கள் ஆண்டாள் வழிபாடுகளை செய்வதும் ஒரு சிறப்பு. இந்த நட்சத்திரங்களுக்குள்ளே கார்த்திகை நட்சத்திரம் கிருத்திகை முருகப்பெருமானுக்கு சிறந்ததாக ஆடி கிருத்திகை என்பதும் முருகனுடைய வழிபாடுகளுக்கு ஒரு சிறப்பு பொருந்தியது. இந்த நட்சத்திரங்கள் 27. அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்தரம், அத்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனிஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்தராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி என்று இந்த 27 நட்சத்திரங்களுக்குள்ளே மூன்றாவது நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் கிருத்திகை, ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு ஒரு சிறந்தது. 11வது நட்சத்திரம் பூர நட்சத்திரம், இந்த ஆடி மாதத்திலே வருகின்ற பூர நட்சத்திரம் அம்பாள் வழிபாடுகளுக்கு சிறந்தது. பல்வேறு அம்பாள் ஆலயங்களிலே இந்த ருதுசோபன வைபவம் அம்பாளுக்கு நடத்துவார்கள். பூர கர்மா என்று சொல்லப்படுகின்ற சிறப்பான வைபவங்கள். அது மட்டுமல்லாமல் இந்த ஆடிப்பூரத்தை முன்னிட்டு பல்வேறு அம்பாள் ஆலயங்களிலே உற்சவங்கள், ரதோற்சவம், தீர்த்தோற்சவம், பல ஆலயங்களிலே சங்காபிஷேகங்கள், பூஜைகள், மடைகள், பொங்கல் வழிபாடுகள் என்று பல்வேறு வகையாகவும் இந்த ஆடி மாத பூர நட்சத்திரம் ஆடிப்பூரத்திலே அம்பாள் வழிபாடுகளுக்கும் சிறந்தது. அதேபோல் ஆடி கிருத்திகை என்கின்ற கார்த்திகை நட்சத்திரத்திலும் முருகப்பெருமானுடைய ஆலயங்களிலே இவ்வாறான சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் முருகன் ஆலயங்களிலே நடைபெறுவதையும் நாம் காணலாம். இவ்வாறு இந்த ஆடி மாதத்தில் பல சிறப்புகள். ஆடி மாதத்திலே வருகின்ற 18ஆம் நாள், ஆடி மாதம் தமிழுக்கு 18ஆம் நாள், ஆடி 18ஆம் பெருக்கு என்று சிறப்பாக நதிக்கரைகள் குளக்கரைகளிலே பூஜைகள் வழிபாடுகள். இந்த 18ஆம் பெருக்கு என்கின்ற பொழுது காவிரியானது பெருக்கெடுத்து வருவதாகவும், அதன் அந்த நீர் பெருக்கெடுப்பதினாலே வயல்கள் நிறைந்து தானியங்கள் செழிப்புற வளருவதற்காகவும் குளங்களெல்லாம் நிறைந்திருப்பதாகவும், அந்த ஆடி மாதத்திலே இந்த 18ஆம் பெருக்கு என்கின்ற ஆடி தமிழுக்கு 18ஆம் நாள், இவ்வாறு புதிதாக திருமணமான தம்பதிகள் குடும்ப சமேதராக அங்கே சென்று அந்த காவிரிக்கரையிலே நாம் அபிஷேகங்கள் செய்வது போல பாவனையிலே நதிக்கரைகள் குளக்கரைகளிலே அந்த குளத்திற்கு அல்லது நதிக்கோ தீர்த்த தடாகங்களுக்கோ
மஞ்சள் கலந்த நீரினாலே அபிஷேகம் செய்வது, பாலினாலே அபிஷேகம் செய்வது. அங்கே ஐந்து வகையான நிவேதனங்கள், சாதங்கள் ஐந்து வகையாக செய்து அவ்வாறு படைத்து பூஜித்து காதோலை கருகுமணி போன்றவையெல்லாம் அந்த ஆற்றங்கரையில் வைத்து பூஜிக்கப்பட்டு நோய் நொடிகள் நீங்குவதற்காகவும் தம்பதிகள் அந்யோன்யமாக வாழ்வதற்காகவும் செய்யப்படுகின்றது இந்த ஆடி 18 பிறகு. அவ்வாறு பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த ஆடி மாதத்தில் நாமும் அம்பாளை வழிபட்டு இறையொருள் பெற்று மண்ணில் நல்லவண்ணம் அம்பாள சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம்.